சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம வீடியோ முத முத பார்க்குறவங்க தயவு செய்து வீடியோ பதிவை முழுசும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக வரும். இன்றைக்கி நம்ம மூணு டிஷ் பண்ண போகிறோம், சரிங்களா? வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு நினைக்காதீங்க, வாங்க வீடியோக்கில் பேசிக்கிட்டே நம்ம பண்ணலாம். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள வெள்ளை கத்திரிக்காய் நாங்கள் பறித்து வச்சுருக்கிறோம். இது லாஸ்ட்டாக நாங்கள் செடியெல்லாம் பிடுங்கிறதுக்கு முன்பாக எடுத்து பறித்து வச்சு இந்த வீடியோ போட்டோம், அப்லோட் பண்ணவே முடியலை, இப்போ தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வெள்ளை கத்திரிக்காயை நல்லா எடுத்து கழுவி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கீரல் போடணும். இதுக்கு என்ன மசாலா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதுமே நம்ம வந்து வத்தல் தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டு செய்வோம், ஆனால் இந்த மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு, உப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிக்காங்க. தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, சரிங்களா? எப்போதும் நம்ம வந்து வத்தல் தூள் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் ஏதாவது கரம் மசாலா பொடி போட்டு தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி மசாலா நீங்கள் போட்டு கொஞ்சம் செய்யும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ரெண்டாவது கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி தான் தெரியும், ஆனால் கரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் வந்து எந்த வாக்கில் வெட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறேங்க பாருங்கள். நீல வாக்கில், நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வோம்ல, அந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. நல்ல ஆழமாக விட்டுக்கோங்க. இது தோட்டத்துக்கு கத்திரிக்காய்னா ஒரு சூத்தை கிடையாது, லாஸ்ட்டாக எங்களுக்கு கிடைச்சது தான். அதுக்கப்புறம் தோட்டத்தெல்லாம் எடுத்துட்டோம், இப்போ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நான் வீடியோலாம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, தோட்ட கிளினிக் வீடியோலாம். இது வந்து இப்போ இந்த கத்திரிக்காய் இப்படி நம்ம வெட்டி வச்சுக்கிட்டு இந்த மசாலாவில் போட்டு நம்ம அதை விரைய வைக்க போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, இந்த பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், உப்பு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு, இது கூட கொஞ்சம் வத்தத்தூள் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூளும் போட்டு நல்லா விரைவி வச்சுக்கோங்க. நல்லா இது ஒன்று சேர விரைவிட்டு இதில் இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டோம் அதுலேயே. அதனால் இதில் கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய், சூப்பர் டேஸ்ட்டு. எதனா எம்மி அப்படிம்பாங்கள்ல, அந்த எம்மி டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பரான. ஏற்கனவே நான் வந்து என்னுடைய வீடியோவில் கத்திரிக்காய் வறுவல் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன், பழைய வீடியோவில் போட்டிருக்கிறேன். இது புது விதமாக செஞ்சு போடலாம் அப்படின்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த பவுலில் நல்லா போட்டு விரைய வச்சுக்கோங்க. விரைய வச்சுட்டு ஆல்ரெடி தோசை டவா நான் வச்சுட்டேன், வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். ரொம்ப கையில் வச்சிங்கன்னா எண்ணெய் கரிஞ்சிரும், அப்புறம் உடனே புகை கிளம்பி ரொம்ப நமக்கு போட்டோடனே கரைஞ்ச மாதிரி ஆயிரும் காய். இப்போ போட்டுட்டு இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் ஒன்று சேர நல்லா ஊற்றிருக்கேன். எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கத்திரிக்காய் நல்லா மசாலா தடவை வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், இதை அப்படி ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க. ஒன் சைடு இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா, இதை நல்லா ஒன் சைடாக மாற்றி எல்லாவற்றையும் இப்படி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், அப்படி எண்ணெய் மேலே கொப்பிடிச்சிட்டு வருது பாருங்க. இதுதான் கரெக்டான போதும், நல்லா ஒன்று ஒன்று சேர எல்லா பக்கமும் நல்லா வெந்து மசாலா உள்ளே பிடிச்சிருக்கும், வெளியில் இருக்காது. உள்ளே நல்ல சாப்பிடும்போது நமக்கு நல்ல உப்பு, காரம், அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர், அப்புறம் வத்தத்தூள், இந்த மாதிரி எல்லாமே நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும். இப்போ மருங்களை நீட்டாக எல்லாம் நல்லா ஒன்று போல் வெந்துருச்சு. இதை தட்டில் எடுத்துமே அலங்காரம் பண்ணி வைக்க வேண்டிதான், அவ்வளோதான். கத்திரிக்காய் ஃப்ரை ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் எப்போதும் செய்கிற மாதிரி செய்யாமல் இன்றைக்கி புதுசாக நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நாங்களே யோசனை பண்ணி செஞ்சுருக்குறோம், சரிங்களா? இது இந்த தட்டில் ரெடியாக வச்சாச்சு. அடுத்தால் ஒரு பச்சை வேர்க்கடலை, எல்லோரும் மொச்சை கொட்டை போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்காங்க நினச்சிங்க, ஆனால் அதுதான் தப்பு. இதில் பச்சை வேர்க்கடலை உடச்சி இப்படி வச்சுக்கோங்க, உடச்சி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து கோவக்காய், கோவக்காய் வந்து ரொம்ப சத்து உள்ளது சுகர்காரங்களுக்கு, ப்ரெஷர்காரங்களுக்கு. நான் ஆல்ரெடி கோவக்காய் பரட்டெல்லாம் போட்டிருக்கிறேன், இது புது விதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இது வந்து கேரட் நம்ம செய்யறோம்ல, அந்த அரிப்பில் சீ வச்சுக்கிடணும். நல்லா கழுவிட்டு ரெண்டு பக்கமும் ஓரங்களை கட் பண்ணிவிட்டு சீ வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த கத்திரிக்காயும் அந்த வேர்க்கடலையும் போட்டு தான் புளிக்குழம்பு செய்ய போகிறோம், சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம கோவக்காய்க்கு என்ன மசாலா போடுறோங்கிறத பாருங்கள். நல்ல ஒரு கப் நிறைய வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையும் பொறிகடலை ரெண்டு சம பங்கு போட்டு திரிச்சு வச்சுக்கோங்க, இதான், சரிங்களா? இதில் வந்து ரொம்ப மசாலா தூள் ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஆனால் கோவக்காய் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் சொல்கிறேன். வேர்க்கடலை பொறிகடலை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் எண்ணெய் அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிருக்கிறேன். எண்ணெயில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். ஆல்ரெடி எப்போவும் தாளிக்கிற மாதிரி தான், ஆனால் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கோவக்காய். பெரும்பாலும் பிள்ளைங்கள் வந்து அது ரொம்ப விரும்ப மாட்டாங்க, சுகர்காரங்க இல்லை ப்ரெஷர்காரங்க தான் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா பிடிக்காது. ஆனால் அந்த சாப்பிடாத காய்கறியே நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தா அந்த பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னு நினச்சி யோசனை பண்ணி நீங்கள் செய்யுங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மாதிரி சீ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கோவக்காவை நம்ம இந்த எண்ணெயில் போடுறோம். இல்லை கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். இதில் நம்ம சீ வச்சு
கோவக்காயை போட்டு நல்லா கொஞ்சம் அப்படி நல்லா எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி மட்டும் காரணத்தை கொண்டு ஊற்ற வேண்டாம், இது சிம்மிலேயே வச்சு வேக வைக்கிறது சரிங்களா. இதோட தண்ணியை ஊற்றி நீங்கள் வேக வச்சுட்டு அப்புறம் தண்ணியை வடிகட்டி அதோடய சத்தெல்லாம் தண்ணியில் போயிடும். அதனால் ரொம்ப இது வந்து சிம்பிளான ரெசிப்பியும் கூட, ரெண்டாவது சிம்மிலே வேக வச்சு செய்ய போகிறோம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்க 2 செகண்ட் மட்டும் மூடி இருக்கட்டும். நல்லா மூடி வச்சுட்டு பாருங்கள். இப்போ இதை வந்து நான் திறந்து காமிக்கிறேன், அதில் தண்ணி நிற்கிதா என்னென்னு பாருங்கள். இந்த இதில் உள்ள ஆவி தான் அந்த மூடி போட்டோம் பார்த்திங்களா, இதில் உள்ள நீராவி தான் அதை வேக வைக்கும். எக்காரனை கொண்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். அதுமாரி அடியும் பிடிக்காது, இந்த மாதிரி கடாயை வச்சுட்டிங்கன்னா அடி பிடிக்காது. இரும்பு கடாயை வச்சிங்க, நீங்கள் அலுமினிய கடாயை வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கிற வாய்ப்பு நிறைய உண்டு. இப்போ இதில் உங்களுக்கு ஒருவேளை காரம் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு நான் வத்தத்தூள் கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கிறேன், போட்டு நல்லா விரவி எடுத்துக்கோங்க. ஒருவேளை பச்சை மிளகா உங்களுக்கு காரம் பிடிக்குன்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகா கிரி போட்டுக்கிடலாம், இல்லை வத்தல் கிள்ளி போட்டு தாளிக்கலாம். நான் ஆல்ரெடி கோவக்காய் பிரட்டல் வந்து நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதையும் பாருங்கள், அது வேறு விதமான ரெசிப்பியாக இருக்கும் சரிங்களா. இது வந்து இது ஒரு ரெசிபி. இன்னொரு தடவை உங்களுக்கு கோவக்காய் பருப்பு கூட்டெலாம் செஞ்சு போடுறீங்க. இப்போ நல்லா விரைய விட்டுக்கோங்க, நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ 2 செகண்ட் இப்போ நிறங்கள் மாறிடும், மறுபடியும் 2 செகண்ட் மூடி வைங்க. தண்ணி நான் வந்து காரணத்தை கொண்டும் தண்ணி நீங்கள் ஊற்றாங்க, நானும் ஊற்றலை. நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு. இங்கே பாருங்கள் அடி பிடிக்காமல் நல்ல நல்ல ஒரு சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதில் வேர்க்கடலையோ பொறிகடலையும் திரிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அது கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி எடுத்துகிட்டு கருவேப்பிலையை போட்டு வேறக்கி வைக்க போகிறோம். கோவக்காய் ஃப்ரை ரெடியாக இருக்குது. மசாலா கோவக்காய் நல்ல, அதாவது என்ன சொல்கிறது, கோவக்காய் புட்டுன்னு கூட சொல்லலாம். அப்படி தான் நான் இதை நல்லா புட்டு அரிப்பில் வச்சு நம்ம சீவி எடுத்துருக்குறோம், நல்லா அப்படி கட்டியாக தான் உழும் ஏன்னா அந்த மாவோட இது சரிங்களா. இதில் கருவேப்பிலை போட்டு இறக்கி வைக்க போகிறோம். இப்போ அடுத்தால வந்து ஒரு கிராமத்து ஸ்டைலில் நம்ம வந்து சாப்பிட்ருப்போம், இந்த புளிக்குழம்பு வேர்க்கடலை போட்டு மச்ச கொட்டை போட்டுலாம் சாப்பிட்ருப்போம். அதனால் கிராமத்து ஸ்டைலில் இது வந்து எப்படி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத காமிக்க, அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் வயலட் கலர் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கணும்னு சொன்னால் வெள்ளை கத்திரிக்காய் வைக்காதீங்க, குழஞ்சி கூழாக போயிடும். ஆனால் இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கல் துண்டு மாதிரி கிடக்கும் சரிங்களா. இப்போ இதில் 2 வெந்தயம் ஜீரகம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கிறோம் சரிங்களா. வெந்தயம் ஜீரகம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு இந்த நல்லெண்ணில் நல்லா தாளிக்கிறோம். தீயை வந்து ரொம்ப கையில் வைக்காதீங்க, எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு அப்படின்னா நம்ம போடக்கூடிய பொருட்கள் உடனே கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு தீயை சிம்மிலே வச்சு நீங்கள் வந்து இந்த கடுகு ஜீரகம் வெந்தயம் உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. நல்லா தாளிச்சிக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. என்னடா புளிக்குழம்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்களா அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் இது ஒரு கிராமத்து ஸ்டைல் தான் சரிங்களா. கிராமத்து ஸ்டைல் கத்திரிக்காய் புளிக்குழம்புன்னு சொல்லலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் வத்தத்தூள், ரெண்டாவது மஞ்சத்தூள். எதுக்கு எண்ணெயில் போடுறோன்னா குழம்பு நல்லா ரெட்டிஷாக வரும், அதுக்காகத்தான். மற்றபடி எந்த ஒரு கலர் பொடியோ எந்த வேறு எதுவும் எசன்ஸோ கிடையாது. நல்லா போட்டு எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் அதை அந்த மசாலாவோடு அந்த சின்ன வெங்காயம் பைண்டிங் ஆகட்டும். இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே எடுத்து நம்ம தோசைக்கு வச்சு சாப்பிடணும் போல தெரியா, அப்படி நாக்கில் எச்சி வருது. இங்கே பாருங்களேன் எப்படி அழகாக இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா. கத்திரிக்காய் நல்லா 4 கீத்து மாதிரி போட்டிருக்கோம்ல, இந்த கத்திரிக்காயை எடுத்து வயலட் கலர் கத்திரிக்காய் போடுங்கங்க. கொஞ்சம் கல் மாதிரி இருக்கிற கத்திரிக்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல குழம்புல அப்படி கல் துண்டு மாதிரி கிடக்கும். வெள்ளை கத்திரிக்காய் வந்து நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ஒரு மாதிரி சதசதன் ஆயிரும் சரிங்களா. இப்போ பாருங்கள் இந்த வேர்க்கடலை நம்ம உடச்சி பார்த்தீங்களா, இதை நல்லா நைட்டு ஒவ்வொரு நைட்டு நான் ஊற வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் சரிங்களா. பச்சை வறுக்கல தான் ஆனால் அதை ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த மசாலாவோட நல்லா கலந்து வருது, கத்திரிக்காய் நிறம் மாறுது. இப்போ ஊற வச்ச பச்சை வேர்க்கடலையை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இதில் வந்து நம்ம தக்காளி அரைச்சி ஊற்ற போகிறோம். தக்காளி வந்து பொடிசாக நறுக்கிலாம் போடலை, அதுமாரி தாளிக்கவும் செய்யலை. அதே சமயம் தக்காளி வந்து உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ ஏன்னா புளியும் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். அதனால் தக்காளி நான் வந்து ஒரு 2 தக்காளி எடுத்துக்கிட்டு பழுத்த பழமாக அதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சரிங்களா, அதையும் போட்டு நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுக்கிட்டுங்க. கொஞ்சம் ஒரு கை புளி எடுத்துக்கிட்டு அதை கரைச்சி கொஞ்சமாக புளி ஊற்றிருக்கிறேன், தக்காளி ஊற்றிருக்கிறேன், புளியும் பார்த்துக்கோங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இது மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் மூடி வச்சு கொதிக்க வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், இறக்க போகிறோம். இதில் தேங்காய் வந்து பால் எடுத்து ஊற்றலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பால் எடுத்து ஊற்றிக்கிடலாம். இல்லை நான் வந்து ரொம்ப நைஸாக அதாவது எப்படி நல்லா கட்டியாக அரைச்சி தான் இதில் நான் போட்டிருக்கிறேன் பால் எடுத்து ஊற்றலை. இதில் வந்து நல்ல உப்பு போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, நல்ல உப்பு ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு தான் இப்போ குழம்பு பதம் கரெக்டாக கிடைக்கும். இதை தான் நம்ம 2 நிமிஷம் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சு இந்த தண்ணி கொஞ்சம் வற்றணும். அதே சமயம் இந்த மசாலா ஃபுல்லாக அந்த கத்திரிக்காயில் பிடிக்கணும் சரிங்களா. அப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொன்னால்
குழம்பு வெந்துருச்சுன்னா அந்த எண்ணெய்கள் மேலே பிரிய ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அங்கே பாருங்கள் எப்படி நல்ல கத்திரிக்காயோட அந்த மசாலாவோட குழம்பு நல்லா கட்டி பதத்துக்கு வருது. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேங்காய் வேணும்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். அப்படி இல்லை மல்லியிலை போட்டோ கருவேப்பிலை போட்டோ இறக்கி வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ நான் வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சோண்டு ஊற்றுறேன். கொஞ்சம் தான் பாருங்கள் இவ்வளோ எடுத்துருக்கேன், இவ்வளோ எடுத்துருந்தேன். இப்போ கொஞ்சம் தான் ஊற்றி நல்லா கலரி விட்டுக்காங்க. மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகட்டும். ஆனால் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வந்து குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா நல்லா வராது. குழம்பு பாருங்கள் நல்லா கிராமத்து ஸ்டைலில் ஒரு வேர்க்கடலை கத்திரிக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு மசாலா புளிக்குழம்பு வச்சுருக்கிறேன். அங்கே வந்து கோவக்காவை நல்லா புட்டு மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காவை ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுசாக பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு லைக் கமெண்ட் தெரிவிங்க. எதுக்கு நாங்கள் வந்து கமெண்ட்ஸ் மறுபடி சொல்கிறோன்னா வாட்சவர்ஸ் கூடும், அதுக்காகத்தான் சொல்கிறோம். நீங்கள் சும்மா பார்த்துட்டு லைக் போட வேண்டாம். இப்போ 2 செகண்ட் மூடி வச்சு இறக்கிருக்கிறேன். சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் பரிமாறி வைக்க போகிறோம். கத்திரிக்காய் வேர்க்கடலை மசாலா புளிக்குழம்பு ரெடி, கோவக்காய் ஃப்ரையும் ரெடி, கத்திரிக்காய் வறுவலும் ரெடி. குழம்பு பாருங்கள் பார்க்கும்போது நாவலை எச்சி உறுது. வீடியோ பதிவே முழுசாக பார்ப்பீங்க நம்புகிறேன். பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.